وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، رمضان தொடர்பாக நிறைய கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன. முடிமானவரை இன்ஷா அல்லாஹ் அவற்றுக்குரிய பதில்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் எவை என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் எல்லோரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட சில செயல்கள் இருக்கின்றன. சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் தெளிவாக எல்லோருக்கும் தெரிந்தது, முதலாவது நோன்பை முறிக்கக்கூடியது சாப்பிடுவது, குடிப்பது. ஒருவர் அறிந்த நிலையில் நோன்போடு இருக்கும்போது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டால், அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி சாப்பிட்டால், அல்லது வேண்டுமென்று ஒரு மிடறு தண்ணீராவது குடித்தால் நோன்பு முறிந்துவிடும். தெரியாமல் நம்முடைய சக்திக்கு மீறி அல்லது மறந்து போய் நாம் உண்டால் குடித்தால் குற்றமில்லை, நோன்பு முறியாது. இப்போ உதாரணமாக ஒருவர் நோன்பு பிடித்து, முதல் நோன்பு பிடித்து விட்டார், அவர் ஃபஜ்ர் தொழுதுட்டு நீண்ட நேரம் தூங்குகிறார், தூங்கி எழுந்து போகிறார், தண்ணீர் இருக்கிறது எடுத்து குடித்து விட்டார். குடித்த பிறகுதான் ஞாபகம் வருகிறது, நான் இன்றைக்கு நோன்போடு இருக்கிறேன். இவர் மீது குற்றமா? குற்றமும் இல்லை, நோன்பு முறியவும் மாட்டாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் மறதியாக உண்டால் குடித்தால் அவருடைய நோன்பு முறியாது, ஏனென்றால் அவருக்கு உண்ண கொடுத்ததும் குடிக்க கொடுத்ததும் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நோன்போடு இருக்கிற போது மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, இதுவும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நோன்பை முறித்துவிடும். இவ்வாறு ஒருவர் செய்தால் அவருடைய நோன்பு முறியும், அவர் மீது குற்றப்பரிகாரமும் இருக்கிறது. குற்றப்பரிகாரம் என்று சொன்னால், அவர் 60 நோன்புகள் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும், 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பிருக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னார், ரமலானுக்கு பிறகு அப்படி முடியவில்லை என்று சொன்னால் ஒரு அடிமை, அது அடிமை பேச்சு நமக்கு கிடையாது. அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 60 நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதற்கு முடியாத ஒரு வறுமையில் இருக்கிறவர் என்றால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த இரண்டும் பிரதானமாக நோன்பை முறிக்கக்கூடியவை, உண்பது குடிப்பது, அதேபோல உடலுறவில் ஈடுபடுவது. இதல்லாமல் வேறு சில விஷயங்கள் நோன்பை முறிக்குமா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில தொடர்பாக நிறைய வகுப்புகள் யூடியூபிலும் இருக்கிறது, தொடர்ந்து நடக்கும், புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நோன்பு வைத்து கொண்டிருக்கும் நபருக்கு அடிபட்டு இரத்தம் வருவது நோன்பை முறிக்குமா என்று கேட்டிருக்கிறாங்க. இப்போ நோன்பை வைத்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு இரத்தம் வருது, அடிபட்டோ அல்லது ஏதோ ஒரு முறையிலோ இரத்தம் வந்தால் நோன்பு முறியாது. ஆனால் இரத்தம் வருவதால் நோன்பு முறியும் என்று எதுவும் கிடையாது. ஆனால் இரத்தம் வந்து அவர் மயங்கி விட்டால், மயக்கம் போட்டு விழுந்து விட்டால் அவருடைய நோன்பு முறியும். நோன்பு வைத்துக்கொண்டு ஊசி போடுவது, ஒயின்மெண்ட் போடுவது, இயர் ட்ரப்ஸ் மட்டும் இன்ஹேலர் வாய் வழியாக செலுத்துவது கூடுமா என்று கேட்டிருக்கிறாங்க. நோன்பு வைத்துக்கொண்டு ஊசி போடுவதை பொறுத்தவரையில் 2 விதமான ஊசிகள் இருக்கின்றன. ஒன்று, நமக்கு உடம்புக்கு சக்தியை தரக்கூடிய ஊசிகள். இப்படியான ஊசி போட்டால் அது உணவு என்கிற நிலையை பெறும், எனவே நோன்பு முறியும். அப்படி இல்லாமல் வேறு ஊசிகள் போடுவதனால் நோன்பு முறியாது என்பதுதான் நவீன கால அறிஞர்களுடைய கருத்தாகும். அப்போ வேறு ஊசிகள் என்று சொன்னால், அப்போ உதாரணமாக ஒருவருக்கு கடுமையான பல்லு வலியாக இருக்கிறது, ஊசி போட்டு பல்லு பிடுங்க வேண்டும்,
ஊசியும் போடலாம், பல்லும் பிடுங்கலாம், இரத்தம் வரும், அதால் நோன்பு முடியாது. அல்லது வளமையாக ஒருவர் ஊசி போடக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர் ஊசி போடுவதனால் நோன்பு முடியாது. ஆனால் உடம்புக்கு சக்தியை தரக்கூடிய ஊசிகளாக அந்த ஊசி இருக்குமாக இருந்தால் ஒருவர் போய் சொல்லுகிறார், எனக்கு டயர்டாக இருக்கிறது, டாக்டர் வந்து ஒரு ஊசி போடுறார், அதில் வைட்டமின்ஸ் உள்ள ஊசிகளாக அது இருக்கிறது என்றால் அந்த ஊசி நோன்பை முறிக்கும், ஏனென்றால் அது உணவுடைய நிலையை பெறும். அதே போல் ஒயின்மெண்ட் போடுவதெல்லாம் நோன்பு முடியாது. ஏதாவது பாம் ஒயின்மெண்ட்கள் யூஸ் பண்ணுவதால் நோன்பு முடியாது. இயர் ட்ரப்ஸ், காதுக்குள்ளே போடக்கூடிய இயர் ட்ரப்ஸ்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி நோன்பு முடியாது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி காதில் ட்ரப்ஸ் விடும்போது தொண்டைக்குள் அது போகுமாக இருந்தால், சில நேரம் அப்படி வரும், அப்படி வந்து வயிற்றுக்குள் போய்விட்டால் நோன்பு முடியும், அப்படி இல்லை என்றால் நோன்பு முடியாது. அதே போல் இன்ஹேலர், இன்ஹேலர் இரண்டு வகையான இன்ஹேலர் இருக்கின்றன. ஒன்று கேஸ், வெறுமனே கேஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். இன்னும் சில இருக்கிறது டேப்லெட்ஸ், கேப்சூலை உள்ள போட்டு இன்ஹேல் பண்ணுறது. அப்போ அதில் அந்த சின்ன சின்ன அந்த மருந்துகள் உள்ளே செல்லும். அப்படியான இன்ஹேலராக இருந்தால் நோன்பு முறியும். அப்படிலாம் வெறும் கேஸாக அந்த இன்ஹேலர் இருக்குமாக இருந்தால் அதனால் நோன்பு முறியாது. வல்லாஹு அலம். ஜக்காத் கொடுப்பது பணமாகவா அல்லது பொருளாகவா கொடுக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் என்னென்றால், பணத்திற்கு பணமாக ஜக்காத்தை கொடுப்பது, பொருட்களுக்கு பொருட்களாக ஜக்காத்தை கொடுப்பது. உதாரணமாக ஒருவர் துணிக்கடை வைத்திருக்கிறார், அவருடைய ஸ்டாக் எடுக்கிறார், ஸ்டாக் எடுத்தால் அவர் அந்த துணிகளுக்கு துணிகளாகவே ஜக்காத்தை கொடுப்பது. நெல் உற்பத்தி செய்கிறார், அவர் நெல்லுக்கு நெல்லாகவே ஜக்காத் கொடுப்பது, இது சிறந்தது. இப்போ நெல்லுக்கு பதிலாக பணம் கொடுக்கலாமா இல்லையா என்பதில் இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இது கொஞ்சம் விசாலமான ஒரு ஏரியா. இதிலே பொருளாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம் என்கிற கருத்து தான் வல்லாஹு அலம் பொருத்தமான கருத்தாகும். நோன்பை விட்டவருக்கான கஃபாரா என்ன மற்றும் அந்த நாளில் அவர் என்ன செய்ய வேண்டும்? கஃபாரா செய்யும் போது வெளிநாட்டு சகோதரர்கள் கேட்பது, ஏழைகள் யாருமே இல்லை என்ற பட்சத்தில் என்ன செய்வதென்று, அதாவது நோன்பை காரணமின்றி விடுவது பெரும்பாவம் ஆகும். நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒருவர் நோன்பை விட்டால் அவர் பெரும்பாவம் செய்கிறார், அந்த நிலையில் மூத்தானால் அவருடைய நிலை ஆபத்தானது, எனவே அவர் தௌபா செய்ய வேண்டும். நியாயமான காரணங்கள் இல்லாமல் நோன்பை விடக்கூடாது. நியாயமான காரணங்களோடு நோன்பை விடும்போது அந்த நோன்புக்குரிய பரிகாரம் என்னென்னால் அதை பிறகு கலா செய்ய வேண்டும். ஒருவர் நோய் காரணமாக நோன்பை விடலாம், பிரயாணம் காரணமாக நோன்பை விடலாம், இப்போ பிரயாணம் போக போகிறால் நோன்பு விடலாம், நோயாக இருக்கிறது நோன்பை விடலாம், இவர் என்ன செய்ய வேண்டும்? பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே போல் பெண்கள் மாதவிடாயோடு இருக்கிறார்கள் என்றால் நோன்பை விட வேண்டும் அவர்கள், பிறகு கலா செய்ய வேண்டும். ஆனால் நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் ஒருவர் இருக்கிறார், ஒரு வயோதிபர், அவரால் நோன்பு பிடிக்க முடியாது, நோன்பு பிடித்தால் மயக்கம் வரும். அல்லது ஒரு கடுமையான நிரந்தர நோயாளி, சின்ன வயது தான் ஆனால் நிரந்தர நோயாளி, அவருக்கும் லைஃப்பில் நோன்பு பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படியானவர்கள் நோன்பை விட்டுவிட்டு நோன்புக்காக வேண்டி ஃபித்யா கொடுக்க வேண்டும். அந்த ஃபித்யா என்றால் என்ன? ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவை சமைத்த உணவாகவும் கொடுக்கலாம், ட்ரை ரேஷனாகவும் கொடுக்கலாம். சமைக்காமல் அவர் போய் கொண்டு போய் சமைக்கக்கூடிய அமைப்பிலும் அந்த உணவை, ஒருவருக்கு போதுமான உணவு, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு. சில நேரங்களில் அந்த உணவை அவர் மொத்தமாக சமைத்தும் கொடுக்கலாம். எப்படி இருந்தால் நோன்பு முடிய 29 நோன்புகள் வந்திருக்கிறது என்றால் 29 ஏழைகளுக்கு ஒரே நாளையில் கூப்பிட்டு விருந்தாக அவர் கொடுத்து முடித்து விடலாம். அல்லது ஒரே ஏழைக்கு, ஒரு ஏழைக்கே அந்த 30 நாட்களுக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொடுத்தும் முடிக்கலாம். அல்லது மொத்தமாகவும் அந்த ஒரு ஏழைக்கு அந்த 30 நாள் உணவையும் கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த கேள்வியும் அதோட தொடர்பானது தான். ரமலான் மாதத்தில் சைத்தான்களுக்கு விலகங்கிடப்படுகின்றனவான்னு கேட்குறாங்க. ஹதீஸில் தெளிவாக வருது, ரமலான் வந்துவிட்டால் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதில் சந்தேகம் கிடையாது, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. நோன்பு வைத்து கொண்டு உணவை ருசி பார்ப்பது கூடுமான்னு கேட்குறாங்க. இப்போ இது சமையல்காரர்கள் லேடிஸுக்கு தேவையான ஒரு கேள்வி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நாக்கில் ஒரு டேஸ்ட் வருவதனால் நோன்பு முடியாது. இப்போ சில நேரம் நம்மளை ஏதோ ஒரு காரணத்தால் விரலை கடிக்கிறோம், சிலருடைய விரலில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வரும் அல்லது உவர்ப்புத்தன்மை வரும். அப்போ அந்த உவர்ப்பு டேஸ்ட்டை அவர் உணர்கிறார் என்பதற்கு நோன்பு முடியுமா? இல்லை. ஒரு ப்ரஷ் பண்ணுகிறார் டூத்பேஸ்ட் பயன்படுத்தி, அப்போ நாக்கில் ஒரு டேஸ்ட் உருவாகிறது, நோன்பு முடியுமா? இல்லை. நோன்பு முறிவது என்பது உள்ளே போவதனால் தான் நோன்பு முறியும். ரைட். அந்த வகையில் சமைக்கிற ஒருவர் அந்த டேஸ்ட்டை நாக்கில் படுத்தி விட்டு துப்புவதனால் நோன்பு முறியாது. அவர் இப்போ உதாரணமாக டேஸ்ட் பார்த்து விட்டு விழுங்குவாராக இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். அதில் இப்போ கவனமாக பெண்களும் சமைக்கிறவர்களும் இருந்தால் சரி. நோன்பின் நீயத்தை எப்போது வைக்க வேண்டும், அதை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நோன்புடைய நீயத்தை பொறுத்தவரையில் அந்த இரவு வைப்பது சுன்னத்தானது. மல்லம் யுபையத்தி சியாம ஃபலா சியாமலாக ஒன்று சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இரவில் நீயத்து வைக்காவிட்டால் அவருக்கு நோன்பில்லை என்று. இதில் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் நான் நினைக்கிறேன், ரமலான் ஃபஸ்ட்டுக்கு நோன்பு வைத்து நீயத்து வைத்தால் போதுமா, எல்லா நோன்புக்கும் சேர்த்து ரமலான் ஃபஸ்ட்லேயே நீயத்து வைத்துக் கொள்வதுன்னு. அதில் அப்படி வைத்தால் போதும் என்கிற கருத்து சில உலமாக்களிடம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நோன்புக்கும் தனியாக நீயத்து வைத்துக் கொள்வது தான் மிகவும் ஏற்றமானது, மிகவும் பொருத்தமானது, மிகவும் சிறந்தது. நீயத்தை எப்படி வைப்பது? நைட் தூங்கும் போதே இன்ஷா அல்லாஹ் இன்று நான் நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்று மனதால் நினைத்து கொள்வது. சஹருக்கு எழுந்திருக்கும் போதும் நான் நோன்பு பிடிப்பதற்காக எழுந்திருக்கிறேன் என்று மனதால் நினைத்து அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ரைட். சின்ன குழந்தைகளுக்கு தான் தேவையான சில நேரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். பெரியவர்களை பொறுத்தவரையில் சஹருடைய நேரத்தில் எழுந்திருந்தால் அவருடைய நீயத்து என்ன? நோன்பு பிடிக்கிறதுக்காக. ஆனால் சில ஊர்களில் அல்லது பல ஊர்களிலே இருக்கிற நடைமுறை என்ன? தராவீஹ் தொழுகைக்கு பிறகு நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி? நவைத்து சௌமகதின் அன்னதா இ ஃபரத் ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்று நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி நீயத்தை வாயால் சொல்வதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரமும் கிடையாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பாளிகள் தவிர்ந்து கொள்ள வேண்டியவைகள் யாவை என்று கேட்குறாங்க. முதலாவது சில ஃபிசிக்கலான விஷயங்கள் நம்ம சொன்னோம், சாப்பிடக்கூடாது, அதே போல் குடிக்கக்கூடாது, உடலுறவில் ஈடுபடக்கூடாது, வேண்டுமென்று வாந்தி எடுக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நோன்பாளி செய்யக்கூடாத விஷயங்களாகும். அதே போல் மார்க்க ரீதியில் புறம் பேசுவது, ஹராமானவற்றை பார்ப்பது, நாவினால் எந்த ஒரு ஹராத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல் கண்களாலும் ஹராம்களை செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காதுகளாலும் ஹராம்களை கேட்காமல் தடுத்து கொள்ள வேண்டும். இவைகள் நோன்பாளிகள் செய்யக்கூடாத காரியங்களாகும். நோன்பு திறக்கும் போது அல்லது திறக்கக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டிய துவா எது என்று கேட்கிறார்கள். இதிலே அல்லாஹும் அலக்க சும் து அபிக்க ஆமன் து அலைக்க தவக்கல் தூ வலா ரிஸ்கிக்க அஃப்தர் தூ ஃபதகப்பல் மின்னி என்று வரக்கூடிய அந்த துவா வந்து பலவீனமானது. அது அறிவிக்கிற இமாம் அபூதாவூத் ரஹ்மஹுல்லா அவர்களே அதை லைஃபானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் அதை லைஃப் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த துவா யாரும் ஓதுவது கூடாது, அந்த ஆதாரம் இல்லாத துவா. ذهب اللمع وبتلت العروق وثبت الاجر ان شاء الله. இந்த துவா கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லா போன்ற அறிஞர்கள் இது ஹசனானது, ஆதாரபூர்வமானது என்று சொல்வதனால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். ஒருவர் சஹர் செய்யாமல் தூங்கிவிட்டார், அவர் எழுந்தவுடன் சஹர் செய்யாமல் நோன்பு வைக்கலாமா, அதன் சட்டம் என்ன? இப்போ அதற்காக நம்ம சொன்னோம், தூங்கும் போதே நோன்பினுடைய நீயத்தோடு தூங்குவது, நான் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கப் போகிறேன், சஹருக்கு எழும்ப வேண்டும்
என்கிற நீயத்தோடு தூங்குகிறார். எழும்ப முடியவில்லை, அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். ஷாவா அவர் நோன்பை நீயத்து வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு சரி வராது. சுண்ணத்தான நோன்பு மட்டும்தான் நம்ம காலை அடைந்தவுடனும் நீயத்தில்லாமல் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஃபரதான நோன்பை பொறுத்தவரை நீயத்து அவசியம். எனவே வளமையாக எல்லோருக்கும் அந்த நீயத்து வந்துவிடும். நான் ஏற்கனவே சொன்னது போல் தூங்கும்போது அலாரம் வைத்து சஹரு கிளம்ப வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்று தான் தூங்குவோம். அப்படி தூங்குகிற ஒருவர் இழ முடியாவிட்டால் அவர் கண்டினியூவாக நோன்பை தொடரலாம். இன்ஷாஅல்லாஹ் பயணம் செய்யும் ஒருவர் அதிக சிரமத்துடன் நோன்பு நோற்பது பற்றிய சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள். பிரயாணம் என்பது நோன்பை விடுவதற்கு சலுகை தரப்பட்ட ஒன்றாகும். பிரயாணிகள் நோன்பை விடலாம், அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து. நோன்பு பிடிக்க விரும்பினால் பிடிக்கலாம், விட விரும்பினால் விடலாம். இப்போ சிலர் என்ன செய்வாங்க என்றால், இப்போ உதாரணமாக இப்போ நான் உங்களுடைய பள்ளியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, நான் வருகிறேன், வருகிற நான் இடையில் ஒரு கடையில் நின்று ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரேன் நோன்பு நேரம். இப்போ இங்கே வந்து பயானுக்கு வந்தோடனே பார்க்குற என்ன தெரியாதவர், அவர் மனசுக்கு நினைக்கிறார் இந்த மூலையை நோன்பு இல்லாமல் இருக்கிறார் இவர் நோன்பு. இப்போ நான் இப்போ பார்த்தேன் ஜூஸ் குடிக்கிறத அப்படின்னு சில சகோதரர்கள் குறையா நினைப்பாங்க. இது குறையா இல்லை, பிரயாணத்தில் இருக்கிறவர் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ நார்மலாக செய்கிற பிரயாணங்களில் விரும்பினா பிடிக்கலாம், விரும்பினா விடலாம். பிரயாணம் ரிஸ்கானதாக இருக்கிறது, நமக்கு டயர்டை அதிகப்படுத்துகிறது. ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நோன்பு பிடிப்பது சிறந்ததா விடுவது சிறந்ததா? விடுவது தான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பிரயாணம் போகிற நேரத்தில் கடும் வெயிலாக இருந்தது, அந்த நேரத்தில் முடியலை சஹாபாக்களால், ஆனால் நோன்போடு தான் இருக்கிறார்கள். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ட்ரிங்கை வாங்கி மக்கள் முன்னால் அவர்களே அதை குடித்து நான் நோன்பை விட்டு விட்டேன், நீங்களும் விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் சிலர் என்ன பண்ணாங்க என்றால் அதையும் தாண்டி நோன்போடு இருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உலாயிக்கல் உசாத், இவர்கள் பாவிகள் பாவிகள் என்று சொன்னார்கள். எனவே ரிஸ்க் எடுத்து தன்னை வருத்தி கொண்டு பிரயாணத்தில் இருப்பவர் நோன்பு பிடிப்பது சிறந்ததா விடுவது சிறந்ததா என்று கேட்டால் விடுவது தான் சரியானது. வல்லாஹு ஆலம். தனது உடல் எடையை குறைப்பதற்காக அல்லது நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான நீயத்தில் ரமலான் நோன்பு பிடிப்பவர் பற்றிய சட்டம் என்ன? இவர் பாவம் செய்கிறார், தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காக வேண்டி ஒருவர் நோன்பை பிடிப்பாராக இருந்தால் அல்லாஹுக்காக பிடிக்க வேண்டிய நோன்பை அவர் உலக லாபத்திற்காக பிடிக்கிறார், அல்லது அவருடைய நோய்க்கு குணமாகுவதற்காக நோன்பு பிடிக்கிறார் என்றால் அவரும் அல்லாஹுக்காக பிடிக்க வேண்டிய நோன்பை உலக லாபத்திற்காக பிடிக்கிறார். அப்போ ஒரு இபாதத்தை உலக தேவைக்காக செய்வது என்பது பாவமானது, எனவே அவர் செய்வது பாவமாகும். எந்த ஒரு இபாதத்தின் மூலமும் நாம் உலக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அதற்குள் உலக நன்மைகள் இருக்கிறது, அதை பயன்படுத்திட்டு போகலாம். இப்போ நான் நோன்பு பிடிக்கிறேன், திங்கள் வியாழன் மிஸ் பண்ணாமல் நான் நோன்பு பிடிக்கிற நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடித்தார்கள். அப்போ திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கும் போது எனக்கு என்னுடைய டயட் கண்ட்ரோல் வரும், என்னோடய உடம்பில் உள்ள நோய்கள் குறையும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நிலை சுண்ணா, அடுத்ததாக நம்ம இதை கவனத்தில் கொள்ளலாம். ஆனால் இதற்காகவே என்று ஒருவர் நோன்பு நோற்றால் அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது, மாறாக அது பாவமாக அமையும். பள்ளி அல்லது கல்லூரி மற்றும் பொதுவான தேர்வுகள் நோன்பை விடுவதற்கு காரணமாக கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எக்ஸாமை கவனத்தில் கொண்டு நோன்பை விடலாமா என்றால் முடியாது. அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் போகிறவர்கள் என்றால் விடலாம், நோயாளிகளாக இருந்தால் விடலாம். அது இல்லாமல் எக்ஸாம் என்கிற காரணத்தை வைத்து நோன்பை விட முடியாது. இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுகிற ஒரு கூலியாள், அவர் கடுமையாக உழைப்பவர், ஒரு ஒரு கொத்தனாராக இருக்கலாம், அதாவது மேஷன் அல்லது ஒரு கார்பெண்டர், இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுற அல்லது ரோட்டில் வேலை செய்கிற ஒருவர், இவர் நோன்பு விடலாமா? முடியாது, அவர் வேலையை தான் மாற்ற வேண்டும்.
அவரால் முடியல என்றால் வேலையைத்தான் மாற்ற வேண்டுமே தவிர நோன்பை விட முடியாது. நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யாரு? ஏற்கனவே சொன்னது பிரயாணி, நோயாளி, அதுபோல கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இவர்கள் தான் நோன்பை விடலாமே. அது மாதிரி வயோதிபர்கள், நோன்பு முடிக்க முடியாத வயோதிபர்கள், இவர்களுக்கு தான் சலுகை தரப்பட்டிருக்கிறதே தவிர எக்ஸாம் எழுதுகிறவர்கள், கடுமையாக வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு என்று சலுகைகள் எதுவும் கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் தவறவிட்ட நோன்பினை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பிறகு நோன்பை பிடிக்க முடியுமாக இருந்தால் பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலே பிடிக்க முடியாத சூழ்நிலை தொடர்ச்சியாக வருகிறது என்றால் அவர்கள் அந்த நோன்புகளை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஃபிதியாக கொடுக்கலாம். சில பெண்கள் இருக்கிறார்கள், வருட வருடம் கன்சீவ் ஆகுவார்கள். அப்போ ஒரு வருடம் கர்ப்பிணி, அடுத்த வருடம் பால் ஊட்டுவார். இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறவரும் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர், பால் ஊட்டுகிறவரும் அனுமதிக்கப்பட்டவர். அப்போ இந்த அந்த ஒரு ரெண்டு வருடம் அப்படியே போயிட்டு அடுத்த குழந்தைக்கு ரெண்டு வருடம் போகுது, அடுத்த குழந்தைக்கு ரெண்டு, ஐந்து குழந்தைகள்னா பத்து வருடம். பத்து வருட நோன்புகளையும் கலா செய்வது என்பது சிரமமானது ஒரு பெண்ணை பொறுத்தவரை. எனவே அவர் அப்பாறு சிரமமாக கருதும் பட்சத்தில் அந்த நோன்புகளுக்கு பதிலாக ஃபிதியாக கொடுக்கலாம். ஃபிதியான்னா நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம், ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள், பரிசோதனைக்காக இரத்தம் குத்தி எடுத்தல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான்னு, தாராளமாக குத்தி எடுக்கலாம், அதனால் நோன்பு முறியாது இன்ஷால்லாஹ். ஒரு டெஸ்டிங்காக வேண்டி இரத்தம் குத்தி எடுப்பதனால் நோன்பு முறியாது. அதே போல் யாருக்காவது அவசரமாக இரத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருமாக இருந்தால், நம்முடைய உடலுக்கு பாதிப்பு இல்லை என்றிருந்தால், நோன்பாளிக்கு அதனால் பாதிப்பு இல்லை என்றிருந்தால் அவர் இரத்தம் கொடுத்தாலும் நோன்பு முறியாது இன்ஷால்லாஹ். ரமலானில் முழு குர்ஆனையும் ஓதுவது வாஜிபான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமும் எப்போதும் குர்ஆன் ஓத வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, அவருடைய முழு வாழ்க்கையிலும் 365 நாட்கள் வருடத்தில் என்றால் 365 நாட்களும் அவர் குர்ஆன் ஓத வேண்டும். அதிலும் சில செய்திகள் வருகின்றன, 40 நாட்களுக்கு ஒரு தடவையேனும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று. அப்படி இல்லை என்றால் அவரிடத்தில் நிஃபாக் உருவாகிறது என்று வருகிறது. அப்போ நாம் குர்ஆனை எப்போதும் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதனால் நம்முடைய மனதுக்கு ராஹத், வீட்டுக்கு பரக்கத், ஷைத்தானுக்கு அது பெரிய தலையீடு. நம்மோடு ஷைத்தான் வரமாட்டான், நம்முடைய வீட்டில் ஷைத்தான் இருந்து விரண்டோடுவான். குர்ஆன் ஓதுவதனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்ற வீதம் நன்மைகள் கிடைக்கும். எனவே இந்த குர்ஆனை எப்போதும் ஓத பழகுங்கள். ரமலானில் குர்ஆன் ஓதுகிற நிலை என்பது மட்டும் ஒருவரிடம் இருக்குமா இருந்தால் அது தப்பு. ஆனால் ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து ஒரு தடவை ஓதி முடிப்பார்கள். மீட்டுவது மௌத்தாகிற வருடம் மாத்திரம் இரண்டு தடவைகள் அவர்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள். ஆனால் சலஃபு சாலிஹீன்கள் பலர் பல தடவைகள் குர்ஆனை ரமலானில் ஓதி முடித்திருக்கிறார்கள். ரமலானை குர்ஆனை ரமலானில் ஒரு தடவையேனும் ஓதிக்கொள்வது சிறந்ததாகும். வாஜிப் என்று சொல்ல முடியாது, ஒரு தடவை ஓதுவது வாஜிப் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஓதுவது சிறந்ததாகும். அல்லாஹு தஆலா ஆலம். ஜக்காத் யாருக்கெல்லாம் கடமையாகும் என்று கேட்குறாங்க. வசதி உள்ளவர்கள் என்று சொன்னால், நமக்கு ஜக்காத்துடைய நிசாப் என்ற ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கம் வெள்ளி காசு இவைகளுக்கு ஒரு அளவு, அதே போல் விவசாயத்திற்கு ஒரு அளவு, கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றுக்கு ஒரு அளவு. இந்த நிசாபை அடைந்த ஒவ்வொருவரும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அவர் சமூகத்தின் பார்வையில் ஏழை என்று கருதப்படுகிறவராக இருந்தாலும் நிசாபை அடைந்து விட்டால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் இருக்கிறார், ஒரு சின்ன ஒரு வாடகை கடையில் ஒரு சின்ன மளிகை கடை வைத்திருக்கிறார், சின்ன ஒரு கடை. ஆனால் அவருடைய இன்கமும் லைஃபும் சரியாக போயிட்டு இருக்கிறது. இவருக்கு ஜக்காத் கடமை இல்லை, மக்களுடைய பார்வையில் ஒரு மிஸ்கின் இவர். ஆனால் இவருக்கு ஒரு லேண்ட் இருக்கிறது, ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறார். அந்த நிலம் வந்து
அவருடைய வாங்கும் போது நோக்கம் என்ன? பிஸ்னஸ். நல்ல விலைக்கு வந்தால் விற்கலாம் என்கிற நோக்கத்தோடு வாங்கி வைத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய அளவு நிசாபை தாண்டிய அளவு. இப்போது இவர் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சமுதாயத்தில் பணக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. சில நேரம் பணக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஜக்காத் கடமையாகாது, இந்த கடனில் இருப்பார்கள், சொத்துக்கள் எல்லாம் பேங்கில் இருக்கும், அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் பார்வைக்கு அவர் பணக்காரர், இவருக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஆனால் இவர் பார்வைக்கு ஏழை, ஒரு சின்ன லேன் தான், ஆனால் நிசாபை அடைந்திருக்கு. நிசாப் என்பது எவ்வளவு? காசு, பணம், தங்கம் இவற்றுக்கு நிசாப் என்பது 85 கிராம் தங்க நகை, தங்கம் 85 கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான பணம். 85 கிராம்னா கிட்டத்தட்ட 10¼ பவுன் வரும், 11 பவுன். 11 பவுன் அளவுக்கு காசு அவரிடம் இருக்கிறது என்றால், அல்லது அந்த நிலத்தினுடைய பெறுமதி 11 பவுனை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வல்லாஹு ஆலம். பெண்கள் தங்கள் நகைகளுக்கு அவர்கள்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அல்லது மகன் யாராவது கொடுக்கலாமான்னு கேட்குறான். இப்போ ஒருவருக்கு ஒரு பொருள் சொந்தமாக இருக்கிறது என்றால் அதனுடைய உரிமையாளர் யார்? அவர்தான். எனவே அதற்குரிய ஜக்காத் வந்து அவருக்குத்தான் கடமையாகும். இப்போ பெண்ணிடம் இருக்கிற நகைக்கு உரிமையாளர் அந்த பெண் தான் என்று சொன்னால் அந்த பெண் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அப்போ எப்படி கொடுப்பது? எனக்கு வருமானம் இல்லை என்று சொன்னால் இருக்கிற நகையில் ஒரு பகுதியை விற்பது. ஒரு மோதிரத்தை விற்கலாம் அல்லது ஒரு செயினை விற்கலாம், விற்று விட்டு ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனால் வாலண்டியராக மகனோ கணவனோ வந்து சொல்கிறாங்க, நீ விற்க தேவையில்லை, அதற்குரிய அமௌண்ட்டை நான் தருகிறேன், நீ கொடுத்து விடுன்னா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக அது கூடுமாகும். பகல் முழுவதும் தூங்கி பலர் நோன்பு நேரத்தை கழிக்கின்றனர், இதுவும் விவாதத்தில் அடங்குமான்னு கேட்குறாங்க. அந்த நோன்பாளியுடைய தூக்கம் இபாதத்துன்னு சொல்லி ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்குவாங்க. திரும்ப எழுந்திருக்கிறப்ப ஆண்களாக இருந்தால் லோஹருக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு எழும்புவாங்க. பெண்கள் அவங்களுக்கு வேலை இல்லையே, வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 2-2.5 கிளம்பி தொழுதாலும் லோஹர் சேர்ந்துடும், அந்த டைம் வரைக்கும் தூங்குவார்கள். இது இபாதத் அல்ல, இது ஒரு சோம்பேறியுடைய நிலையாகும். சப்போஸ் அசதியினால் ஒரு டிராவல் பண்ணிட்டு வருகிறோம், நீண்ட ட்ராவலிங் வந்து சஹரை பண்ணிவிட்டு ஃபஜ்ர தொழுர் தூங்குகிறோம், மசந்து லுஹர் வரைக்கும் தூங்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஹைர். ஆனால் இரவைக்கெல்லாம் சும்மா விழித்திருப்பது, பேசிக்கொண்டு அங்கும் இங்கும் போகிறது வருவது என்று விழித்திருந்து விட்டு பகலில் தூங்குவது என்பது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு நடைமுறையாகும். லைலத்துல் கத்ர் இரவின் முக்கியத்துவம் பற்றி, அது 27ஆம் நாள் என்பதற்கு ஆதாரம் உண்டான்னு கேட்குறாங்க. லைலத்துல் கத்ர் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி சொல்லி காட்டுகிறேன். இன்னான் ஜல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அளவுக்கு சிறப்பானது. அப்போ அந்த இரவில் ஒருவர் நின்று வணங்கினால் 83 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார். அப்போ சாதாரணமான ஒரு இரவு கிடையாது. அதனால்தான் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணினார்கள். இத்திகாப் இருந்தார்கள், நிறைய இபாதத்துகளில் ஈடுபட்டார்கள், சஹாபாக்களையும் இபாதத்திற்காக வேண்டி தூண்டினார்கள். அப்போ இந்த இரவு வந்து எத்தனையாவது இரவு என்று கேட்டால், கடைசி 10 ஒற்றைப்பட்ட இரவில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான். 27 வரலாம், ஆனால் 27 தான் என்று ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான பலமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 27 பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது, சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 27 தான் என்று அடித்து சொல்வதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. தெளிவான ஆதாரம் என்ன சொல்கிறது? இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களில் நீங்கள் தேடுங்கள் என்பது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒற்றைப்பட்ட நாளில் மட்டும் தேடினார்களா இல்லை? என்ன பண்ணார்கள்? கடைசி 10 முழுக்க அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள விரும்புகிறவர் நிச்சயமாக கடைசி 10 பயன்படுத்துவார். அவர் சும்மா அந்த 27 மட்டும் வந்துட்டு போகிற ஒருவர்
நிச்சயமாக அல்லாஹோடு விசுவாசமானவராக இருக்க முடியாது. அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவர்களாக தான் இருப்பார். எனவே லைலத்துல் கத்ரை அடைவதற்காக இறுதிப்பத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஜக்காத் ரமலானில் தான் கொடுக்க வேண்டுமா என்று கேட்குறாங்க. ஜக்காத்தை பொறுத்தவரையில் எப்போது கொடுக்க வேண்டும்? நம்முடைய பொருள் எப்போ நிசாபை அடைகிறதோ அதிலிருந்து ஒரு வருடம் முடியும் போது. இப்போ நமக்கு பிப்ரவரியில் வருகிறது என்று சொன்னால், அல்லது ஷாபானில் வருகிறது நம்முடைய நிசாப்னா, அடுத்த ஷாபானில் அந்த நிசாப் இருந்தால் அடுத்த ஷாபானில் தான் கொடுக்கும். ரமலானில் கொடுப்பதல்ல. ரமலானில் கொடுக்கும்போது ஒரு மாதம் பிந்துகிறோம். ஆனால் ஒருவர் கேர்லெஸ்ஸாக இருக்கிறார் ஜகாத்துடைய விஷயத்தில், அப்போ அவருக்கு தகவல் கிடைக்கிறது, மார்க்க அறிவு கிடைக்கிறது, ரமலானில் இருந்து தான் அவர் கணக்கு பார்க்கிறார் ஃபஸ்ட் டைம். இப்போ இவர் ரமலானிலிருந்து கணக்கு பார்த்தால் ரமலானில் அடுத்த ரமலானில் கொடுக்கிறார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இனி ரொட்டேஷனாக ரமலானில் அவருடைய ஜக்காத் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ரமலானில் கொடுப்பதனால் ஜக்காத்துக்கு தனி சிறப்பு கிடையாது. அந்த ஜக்காத் என்பது வருட வருடம் நிசாபை அடைந்த அந்த டைம்லிருந்து வருடம் பூர்த்தியாகும் போது கொடுக்க வேண்டிய ஒன்றாகும். சஹர் நேரத்தை பிற்படுத்தி இஃப்தார் நேரத்தை முற்படுத்துவது பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை பிற்படுத்துவதையும் இஃப்தாரை முற்படுத்துவதையும் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். சில சகோதரர்கள் ஃபஜ்ருடைய அதான் சொல்வது தான் சஹருடைய முடிவு நேரமாகும். சஹர் முடிவு நேரம் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வது. சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னால் பேணுதல் என்கிற பெயரில் சஹர் முடிவு நேரம் என்று இதற்கு ஒரு அரை மணி நேரங்களுக்கு முன்னாலேயே டைம் வைத்து விடுகிறார்கள். இன்னும் சில வீடுகளில் நீங்கள் பார்த்தால் நைட்டு முழுக்க விழித்து கொண்டிருந்து விட்டு ஒரு மூணு மணிக்கு, ஃபஜ்ரு ஐந்து மணிக்கு இருக்கும், மூன்று மணிக்கு எழும்பி சாப்பிட்டு தூங்குவாங்க. இது சுன்னாவுக்கு மாற்றமாகும். அந்த சஹர் என்பது சஹர் முடிகிற நேரத்தோடு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்லக்கூடிய அளவு இருந்தால் போதுமானது. இவ்வாறு பிற்படுத்துவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் இஃப்தாரை முற்படுத்துவது சிறந்தது என்று சொன்னார்கள். இஃப்தார் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சூரியன் மறைந்தவுடன். சூரியன் மறைந்தவுடன் இஃப்தாருடைய நேரம் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம தேடிக்கொண்டிருக்க முடியாது என்பதனால் அதானில் டிபெண்ட் பண்ணுகிறோம். ஆனால் அதானில் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம அக்யூரேட்டாக நமக்கு அதில் நாலேஜ் இல்லை, அதை யாரும் ட்ரை பண்ணுறதும் இல்லை என்பதனால் பாங்கில் இருக்கிறோம். எனவே மகரிபுக்கு அதான் சொல்லும்போது நோன்பை திறந்து விட வேண்டும். சில இடங்களில் மகரிபுடைய அதானை தாண்டி ஒரு ஐந்து ஏழு நிமிடங்களுக்கு பிறகு தான் இஃப்தார் செய்கிறார். இது சுன்னாவுக்கு மாற்றமானதாகும். வல்லாஹு ஆலம். நோன்பை விட்டவர்கள் அடுத்த வருடம் ரமலான் வருவதற்கு முன்னரே கட்டாயம் வைக்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் நோன்பை விட்டால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அவசரமாக கலா செய்வது என்பது தான் சிறந்ததாகும். என்னிடம் மௌத்து வரலாம், வேகமாக கலா செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது கலா செய்து கொள்ளும். சில நேரங்களில் நமக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டும், நோய் வரலாம், வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம். எனவே நோன்பை விடுகிறவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏழியாகவே நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். ஆனால் பிற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எதுவரை இருக்கிறது என்றால், அடுத்த வருடம் ரமலான் வருவதற்கு ஷாபான் வரைக்கும் நமக்கு அதுக்குரிய டைம் இருக்கிறது. என்ற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், நாங்கள் விடக்கூடிய நோன்பை அடுத்த ஷாபான் வரை நோக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். இடம் இருக்கிறது. ஆனால் சிறந்தது என்ன? அவசரமாக கலா செய்து கொள்வது. குளிப்பு கடமையானவர்கள் சஹர் வைத்து விட்டு ஃபஜ்ருக்கு முன்னால் குளித்தால் சரியானதா? தாராளமாக பிடிச்செய்யலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார். குளிப்பு கடமையான ஒருவர் சஹர் செய்வதற்கு குளிக்க வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது. அவர் சஹர் செய்வதற்கு முன்னால் உலு செய்து கொண்டால் சிறந்தது. உலு செய்து கொண்டு சஹர் செய்து விட்டு பிறகு ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போகும்போது அல்லது தொழ முன்னால் குளித்து கொண்டால் போதுமானது. வல்லாஹு தஆலா ஆலம். ரமலானில் உம்ரா செய்வதன் சிறப்பு என்ன என்று கேட்குறாங்க. ரமலானில் உம்ரா செய்வதை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் என்னோடு ஒரு ஹஜ் செய்த நன்மையை பெறுவார் என்று சொன்னார்கள். இப்போ முடியுமானவர்கள் ரமலானில் உம்ரா செய்து கொள்ளலாம். நோன்பில் அல்லாஹுவின் மன்னிப்பை தேடி கொடுக்கக்கூடிய துவாக்கள் என்னென்ன என்று கேட்குறாங்க.
ரமலானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரணிகளாக இருப்பது ரமலானில் முதலாவது நோன்பு. மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி. யாரொருவர் ஈமானோடும் அல்லாஹுடத்தில் கூலி எதிர்பார்த்த நிலையிலும் ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போல இரவு தொழுகை, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி. யார் ரமலானில் ஈமானோடும் அல்லாஹுடத்தில் கூலி எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குகிறார் அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவது. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்போ பொதுவாக நோன்பு, இரவு தொழுகை போன்றவை நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகும். குறிப்பிட்ட துஆக்கள் என்று சொன்னால் அந்த இறுதி பத்தில் அல்லாஹும் இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃப் அன்னி என்று ஓதிக்கொள்வது சிறந்ததாகும். இது இல்லாமல் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கும்போது கேட்கிற துஆக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ் வருகிறது. எனவே நிறைய நோன்போடு நாம் துவா செய்யலாம். சஹருடைய நேரத்தில் அல்லாஹு தாலா அடிவானத்திற்கு கீழ்வானத்திற்கு இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரம், அந்த நேரத்தில் நாம் நிறைய துவா கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா எதிர்வரக்கூடிய ரமலானை அடைந்து கொள்கிற பாக்கியத்தையும் அந்த ரமலானை பயனுள்ளதாக கழிக்கிற வாய்ப்பையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சரியான முறையிலே நோன்பு நோற்று ரையான் என்ற வாசல் நூடாக சுவர்க்கம் செல்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்முடைய சகோதரர் இந்த பள்ளிவாசலினுடைய கட்டுமான பணிகள் முடிவடைந்து இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் சுமார் 3 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறது, தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நம்முடைய பொருளாதாரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், குலுபுன் ஆதம் மாலி மாலி, மனிதன் வந்து என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பணம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு என்று இருப்பது அவன் உண்டது உடுத்தது தர்மம் செய்து சேமித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தர்மம் செய்வது என்பது பெரிய ஒரு அமலாகும். குறிப்பாக அல்லாஹுடைய மாளிகைக்கு தர்மம் செய்வது என்பது கடமையும் கூட. இப்போ அல்லாஹோட வீட்டை கட்டுவதற்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாமாண்டா முடியாது. மஸ்ஜிதை கட்டுவதற்கு ஒருவர் தன்னுடைய ஜக்காத்து பணத்திலிருந்து கொடுக்கலாமா என்று கேட்டால் முடியாது. ஏன்? எல்லோரும் சேர்ந்து கட்ட வேண்டியது தான் அது. அவர்களுடைய சொந்த பணத்தில் கட்ட வேண்டிய பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் என்பது. எனவே குறிப்பாக இந்த மஹல்லாவில் இருக்கிறவர்கள், அதே போன்று பொதுவாக முஸ்லீம்கள் அல்லாஹுடைய வீடுகளை கட்டுவதற்கு அவர்களுடைய தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். அதே அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதுக்கும் உங்களுடைய தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கு நன்றி கூறி அதே போல நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கூறும் இன்ஷா அல்லாஹ். எப்படி 20 எப்படி உருவாயிச்சு என்று கேட்டால், தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 11 தொழுதார்கள் என்றுதான் நிறைய ஹதீஸ்களில் வருகிறது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை 2-2 தொழலாம் என்கிறார்கள். அப்போ அந்த ஹதீஸை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2-2 சொன்னாங்க, எத்தனை லிமிட் பண்ணவில்லை. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லா 11 விட அதிகரிக்கவில்லை என்றால் 2-2 11 மேல் தொழக்கூடாது என்கிறார்கள். இன்னும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள் 2-2 எத்தனையும் தொழலாம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த 20 என்பது உருவானது. ஆனால் 20 என்று ஃபிக்ஸ் பண்ண முடியுமாண்டா முடியாது. இப்போ ஒருவர் 2-2 தொழுவதாக இருந்தால் எத்தனையும் தொழலாம். அப்போ 30 தொழுதுட்டு 3 ரக்காத் வித்திர தொழுவது, 40 தொழுதுட்டு 2-2 40 தொழுதுட்டு 3 ரக்காத் வித்திரை தொழுவது, லிமிட் பண்ணக்கூடாது. 20 தான் என்று லிமிட் பண்ணினால் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் பலவீனமானதாகும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள்
இருபத்தொரு ரக்கா தொழுதார்கள் என்கிற ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். அந்த ஆதாரம் பலவீனமானது. ஆனால் சலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை இரண்டு ரெண்டு ரக்காத் என்கிற அடிப்படையில் நான் இருபது தொழ போகிறேன், முப்பது தொழ போகிறேன் என்று சொன்னால் அதில் நம்ம வந்து தப்பு சொல்ல இயலாது. ஆனால் நாம் எத்தனை தொழுகிறோம்? பதினொன்று. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினொன்று தான் தொழுதார்கள் என்கிற அடிப்படையில் நம்ம சுன்னாவோடு போதுமாக்கிக் கொள்கிறோம். ஆனால் ஒருவர் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு என்று தொழப்போகிறேன் என்று சொன்னால் நம்ம அவர் பிதுஅத் செய்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் இருபது தான் சுன்னத் என்று சொன்னால் அவருடைய கருத்து சுன்னாவுக்கு நேர் மாற்றமானதாகும். வல்லாஹு தஆலா ஆலம். ஜக்காத் மாதம் மாதம் கொடுக்க வேண்டும் அல்லது வருடத்திற்கு சேர்த்து ஒரு முறை கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை, அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு வருடக்கணக்கு கிடையாது. கால்நடைகளுக்கு நிசாபை அடைந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே போல் விவசாய பொருட்களுக்கும் வருடம் கிடையாது. சில ஊர்களில் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை அறுவடை நடக்கும். அந்த அறுவடையின் போது அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். தங்கமாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். அதே போல் தங்கத்துக்கு நிகராக வியாபார பொருட்கள், இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர் ஸ்டாக் எடுப்பது, அதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பதும் வருடத்திற்கு ஒரு தடவையாகும். வல்லாஹு தஆலா ஆலம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.